வணக்கம் நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ செய்ய இருக்க போது கம்பு கிறிஸ்பீஸ். என்னடா கிறிஸ்பீஸ்ன்னு சொல்கிறீங்களே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நினைக்க போகிறீங்க. அதுலேயும் நான் ஒரு இன்னோவேட்டிவாக கம்பு ஆட் பண்ணி செய்ய போகிறேன். கம்புனா என்ன, அந்த காலத்தில் கம்பில் தோசை, கூழ், அடை, கொம்பு சோறு இதுதான் சாப்பிட்ருப்பாங்க. அதையும் வச்சு இப்போ பிள்ளைங்க கம்புன்னு சொல்லலே வேகமாக ஓடி போயிடுவாங்க. அதை வச்சு ஒரு இன்னோவேட்டிவாக புதுசாக இப்படி கிறிஸ்பியாக கொடுக்கும்போது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த கம்பில் வந்து என்னென்ன நம்ம சேர்க்குறோம்னு இப்போ பார்ப்போம். தேவையான பொருட்களை நம்ம கம்பு பற்றி பார்க்கலாம். கொண்டைக்கடலை ஒரு கப், கம்பு மாவு ஒரு கப், பச்சை மிளகாய் 4, ஆனியன் ஒரு கப், காய்ந்த மிளகாய் 8, கறிவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இதான் இது பாருங்கள், ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொண்டைக்கடலோட காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த முதல் நாள் இரவி இந்த கொண்டைக்கடலையும் நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும். 2 தடவை அலம்பிட்டு ஊற வச்சிடணும். அந்த தண்ணி கொண்டே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குற குறன்னு அரைச்சா போதும். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. அரைச்சா அந்த புகடா அந்த கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்காது. குற குறன்னு அரைச்சி இந்த கொண்டைக்கடலையோட கம்பு மாவும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த கம்பு மாவோடவே வெங்காயமும் நம்ம கலந்துக்கிறோம். கறிவேப்பிலை கொத்தமல்லி, காரத்துக்காக 4 பச்சை மிளகாய். அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கொண்டைக்கடலை 1 கப்புன்னா 8, 1/2 கப்பு ஊற வச்சிங்கன்னா 4. காரம் அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த போல் காரம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த போல் உப்பு. கொண்டைக்கடலை பெரும்பாலும் கொஞ்சம் வாயுன்றதுனால நான் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த கம்பு மாவில் இப்போ வந்து கொண்டைக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு இது போட்டு நல்லா கொஞ்சம் புகடா போடுற மெத்தடுக்கு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். கொண்டைக்கடலையே குற குறன்ட்டு மிக்சியில் அரைக்கணும். அது கூட காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்ருக்கேன். கம்பு மாவு கலந்திருக்கேன். வெங்காயம், கறிவேப்பிலை கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். என்னடா காஞ்ச மிளகாவும் போட்டிருக்காங்களே, பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லது. உடம்பு குளிர்ச்சிக்கும் நல்லது. கார்போஹைட், நார்சத்து இதனால் நமக்கு என்ன மலச்சிக்கல்லாம் இருக்காது. ஹெல்த்தியாக இருக்கலாம் உடல். பசங்களும் குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க. இனிமேல் இதை நம்ம விடாமல் டெய்லி செஞ்சு பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியமாக தண்ணி விடாமல் இப்படி பிடிச்சா பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும், உதுத்தா உதுத்து வரணும். இப்போ இது எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் குடித்தா நல்லா இருக்காது. ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதுனால எண்ணெய் திட்டமாக அதுக்கேற்ற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இதில் இன்றைக்கி வேணும் விருப்பப்பட்டால் ஹெல்த்தியாக ஆக்கணும்னா இன்னும் கூட நட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோரும் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க, முந்திரி அதெல்லாம் கூட போடலாம். ஆனால் நான் இப்போ போடலை. இப்போ இந்த சென்னாவில 160 கலோரிஸ் இருக்குது இதில். இதனால் இது இரும்பு சத்து, நார் சத்து, புரோட்டீன், கால்சியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது நல்லா நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட இது வந்து ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். இது எலும்பு முறிஞ்சவங்களுக்கு எலும்பு கூடுவதற்கும் இது நல்லா உதவியாக இருக்குது. சீக்கிரம் கூடும் இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால. கொண்டைக்கடலையில் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொண்டைக்கடலை சுண்டல் தான் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதிகமாக போனீங்கன்னா அதில் இப்போ புலாவ் கூட பண்ணுறாங்க. கொண்டைக்கடலை புலாவ் பண்ணலாம். இப்போ அந்த கொண்டைக்கடலை வச்சு வடகரி பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த முதுகு தண்டி எலும்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்றதுனால இப்போ நான் பெரும்பாலும் நிறைய இந்த மாதிரி தானியங்கள்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக எடுத்து போடலாம்.
இந்த மாதிரி அகலமான கடாயில நீங்க போடுறதுனால நிறைய போடலாம். குழியா போட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும். அது நிறைய தேவைப்படும் உங்களுக்கு, கொஞ்ச நேரம் ஆகும். ஹீமோகுளோபின் அளவு வந்து நமக்கு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ் கம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். பெரும்பாலும் கம்புனா ஓடிடுவாங்க 7 ஊர். இப்போ கம்பு வச்சு இந்த மாதிரியே செய்ய முடியுன்றது காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது எங்கள் வீட்டில் நீங்களே இதை பயன்படுத்தி பாருங்கள். இதில் நட்ஸ்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் நிறைய சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்படி சேர்ந்து இது மாதிரி கலந்து கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு போய் கிடைக்கும். இது அவங்க ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துப்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெள்ளை கொண்டக்கடலையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணியே செய்யலாம். அது இன்னும் கூட ஹெல்த்தி தான். நான் இப்போ போட்டிருக்கிறது உங்களுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை தான் அரைச்சி செஞ்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை நான் வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சீக்கிரம் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. கலர்ஸ் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனாலும் கோல்டன் கலர் வந்தாலும் லேசாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாம் தொட்டு ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட ஈனி ஸ்நாக்ஸாகவும் இப்போ பசங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் என்ன மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இது எல்லாருமே நீங்கள் இனிமேல் கண்டினியூ பண்ணுவீங்க பாருங்களேன். கண்டிப்பாக எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இது பெரிய ஒரு புகடா தானே செய்கிறாங்கன்னு. இது இத்தனை ஹெல்த்தி இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. கம்பு சேர்த்துருக்கோம் நம்ம இதில், வெள்ளை கொண்டக்கடலை. குழந்தைங்கள்லாம் கம்புலாம் சொல்லி பாருங்கள், சாப்பிடவே மாட்டாங்க. அந்த காலத்தில் பெரும்பாலும் என்ன கம்பில் வந்து கம்பு சோறு, கம்பு கூழு இதுதான் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்றதுக்கு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது எவ்வளோ முற முறன்ட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் கூட. ஈவினிங் டிஃபனாகவும் இதை வச்சு கொடுக்கலாம். நம்ம இது தொட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. புகடா எப்படி சாப்பிடுவோமோ நம்ம இது தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் என்ன கோல்டன் கலரில் பொன்னிறமாக வந்திருக்கு இது. இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அடுத்த பகுதியில் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு. இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக முறை முறன் புற புறன்னும் இருக்குது பாருங்கள். டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு இது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சு பார்ப்போம். என்ன நேயர்களே, இந்த கொண்டக்கடலையை வச்சு இந்த மாதிரி கிறிஸ்பிஸ், இதை நீங்கள் கடையில் போய் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்காது. பெரும்பாலும் கடையில் ஆனியன் போகடா தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இந்த கொண்டக்கடலை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆனால் இதில் கம்பு இருக்குதுன்னு எந்த குழந்தைங்களுக்குமே தெரியாது. கூட ஹெல்த்தியாக சைடில் அப்படியே உடம்பு போய் சேரும் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களுக்கு திரும்ப வந்து பார்க்குறேன். கிறிஸ்பிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சதானிய குழம்பு. 5 தானியங்கள் வச்சு செய்ய போகிறோம். அதில் வெள்ளைப்பட்டாணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, சிகப்பு காராமணி, கொள்ளு, முந்திரி கசகசா, தேங்காய் சோம்பு, இஞ்சி பூண்டு, தாளிக்கிறதுக்கு நெய். இதை வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு அரைச்சி விழுது வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்து அதில் 3 தக்காளி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் நம்ம வேக போட்டுப்போம். இந்த தக்காளி வேக வச்சு இது மேல் தோலை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக்சியில் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் நான் வந்து உங்களுக்கு இந்த விழுதை பற்றி சொல்கிறேன். இந்த விழுதில் வந்து தேங்காய், சோம்பு, கசகசாவும் முந்திரியும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்து எல்லாமே சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் கலவை. இது கொண்டக்கடலையும் பட்டாணியும் கொஞ்சம் முதல் நாளே நம்ம தனித்தனியாகவே எல்லா தானியங்களும் ஊற வச்சுப்போம். கொண்டக்கடலை பட்டாணியை
ஃபர்ஸ்ட் ஒரு மூணு விசில் வச்சு தனியாக எடுத்துப்போம், ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். மற்ற தானியங்கள்லாம் சீக்கிரம் வெந்துடும், கொள்ளு, பச்சைப்பயிறு, காராமணி எல்லாம், சிகப்பு காராமணிலாம் சீக்கிரம் வெந்துடும். அந்த மூணு விசிலுக்கு அப்புறம் மீதி தானியங்களும் அது கூடவே சேர்த்து குக்கரில் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன், உப்பு போட்டு. இந்த மாதிரி இருக்கும். அஞ்சு தானியமும் இப்போ இது வெந்திருக்கு, வெந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். ஆ, வெந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம குளிர வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாத்திரம் நமக்கு சூடானதும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த சாம்பார் வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது. என்ன ஒன்று, இந்த உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க இப்போ யங்கர்ஸ்லாம், இதை உரித்து இதை சேர்த்து செஞ்சு பாருங்கண்ணே, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் இப்போ நம்ம பாத்திரம் காஞ்சிடுச்சு, ரெண்டு ஸ்பூன் நெய் விடுவோம். இந்த நெய் காயும் போதே இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம இதில். இது கூடவே பிரிஞ்சி இலை ஃப்ரெஷ்ஷாகவே இப்போது கிடைக்கும், நம்ம இலை வீட்டு தோட்டத்திலே இருக்குது பிரிஞ்சி இலை. இதை நம்ம கிள்ளி போட்டு இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான். புரிஞ்சிச்சு, பட்டை லவங்க இலக்கெல்லாம் இது கூட சாம்பார் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் எப்பவுமே வதங்கணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வெங்காயம் வறுக்கணும்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன், நல்லா வாசனையாக வருது பாருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க தானியங்கள்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தானியம் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இது ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துருந்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம தானியம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினது தானியம் சேர்த்துருக்கோம். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் இன்னும் நம்ம சேர்க்கவே இல்லை. நல்லா சிகப்பு மிளகாத்தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது கூடவே நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்க விழுது, இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துப்போம். தக்காளி தக்காளி சாஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்புனால புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட், புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து. அதனால் தக்காளியை சேர்த்துருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த தானியங்க வேக வச்சுருந்த தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். குழம்புன்றதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது கொதி வரட்டும், நம்ம காத்திருந்தோம், நல்லா கொதி வந்திருக்கு, சுற்றி இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் இதை என்ன பேசுறேன்றதை திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். தேங்காய் சோம்பு முதல்ல வந்து கசகசவும் முந்திரியும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊறினாவது ஒரு சுற்று சுற்றி அரைச்சி குறக்குறோன்னு அரைச்சிட்டு அது கூட தேங்காய் சோம்பை சேர்த்து இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கலவையை நம்ம இதோட சேர்ப்போம். நம்ம பெரும்பாலும் வீட்டில் டெய்லி சாம்பார் செய்வோம். நம்ம சாம்பார்னா ஒரு வகையான பருப்பு தான் செய்கிறோம், ஒரு ஒரு ப்ரோட்டீன் மட்டும்தான் கிடைக்கிறது. இது கொஞ்சம் ரிச்சாக அஞ்சு தானியங்களும் சேர்த்தும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும்ன்றதால நம்ம முந்திரி இதோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேம் டைம் இது சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம். நம்ம நைட் டிஃபன் சப்பாத்தி புல்கா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ். இது புளியே சேர்க்கலை, நம்ம தக்காளி விழுது போட்டிருக்கோம். நம்ம தக்காளி விழுது அரைச்சி இருக்கிறதுனால புளி தேவையில்லை. சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த திக்கு இருந்தால் போதும். நமக்கு சாப்பாட்டுக்கு விட்டுக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். மிளகா வாசனை அடங்கினதும் கம கமன் இதில் வாசனை வருது பாருங்க. இந்த வாசனைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பிரிஞ்சி இலை இந்த இலை சாதாரணமாக மண்ணில் இந்த ஊன்னாலே இந்த நல்லாவே ஒரு பாட்டில் கூட வளர்க்கலாம் நீங்கள். இந்த தாளிச்சாலே அது ஒரு தனி ஃப்ளேவர், மனமும் சூப்பராக இருக்கும். நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ இந்த
இது எல்லாமே ஒரு ஒரு கப்பு தான் நம்ம தானியங்கள் சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த 4-5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வந்திருக்கு நமக்கு. இது மேலே கொஞ்சம் அலங்கரிக்க நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துப்போம். இது கூட நீங்கள் சப்பாத்தியோ இல்லை புல்காவோ சாப்பாட்டு கூட போட்டுக்கலாம். ரெண்டு ரெசிபியும் நம்ம பார்த்துருப்போம், கம்பு கிறிஸ்பீஸ் பஞ்சதானிய குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்கும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.